ஒரு காலத்தில் தீர்க்கப்பட முடியாத நோய் என்று கருதப்பட்டது இந்த தொழுநோய் தான், லெப்ரசி என்று சொல்வார்கள். அதை எப்படி தீர்த்தார்கள் என்றால், அதுவும் ஒரு கிருமியால் வர்றது தான், அதை ஒரு பல்முனை தாக்குதல், லைஃப் ஸ்டைல், அதாவது வாழ்க்கை முறை, மருத்துவம், ஆகார நியதி, இப்படி மல்டி ப்ராங்ட் அட்டாக் சொல்வார் என்று சொல்வார்கள், பல்முனை தாக்குதல். அதே போல் மரணத்தையும் அவர் பெரும் பிணி என்று தான் சொல்கிறார். இடையில் வந்த ஒரு நோய் தான் அந்த நோயை தீர்த்து கொள்ள முடியும் என்று சொல்லி தான் இந்த பன்முனை தாக்குதல் முழுவதையும் சொல்லுகின்றார். உடம்பில் ஆரம்பித்து உணவு வகையாக போய் சுவாசத்துக்கு வந்து அதில் வாசயோகம் வரைக்கும் போய் அந்த சாகாத்தலை வேகாக்கால் என்று சொல்லுகின்றார். அந்த வேகாக்கால் நிலையை அடைவது, அதனை பரி என்று சொல்வார், அதற்கு பிறகு சீர் என்று சொல்வார், கதி என்று சொல்வார். ஏராளமான வார்த்தைகளால் அந்த இறை சுவாசத்தை பற்றி சொல்வார். அந்த இறை சுவாசத்தை ஒரு மனிதன் அடைந்து கொண்டால் அப்புறம் இந்த ஆக்சிஜன்லாம் தேவையில்லை, அது சித்தர் நிலை. அந்த நிலைக்கு நாம் ஒவ்வொருவரும் போக வேண்டும் என்று தான் 150 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளல் பெருமான் நமக்கு இந்த விஞ்ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். எத்தனை வாசியோகிகள் ஊதி ஊதி அந்த இந்த காற்றையே சுவாசித்து கொண்டிருக்கின்றார்களோ, அல்லது பெருமான் சொல்கிற மாதிரி நடுநாடி சுவாசத்தை அடைந்தார்கள் என்று தெரியவில்லை. அதுதான் முடிவான நோக்கம். எல்லாருமே அடைய முடியாது இல்லைங்களா? அதற்குண்டான பயிற்சி மட்டுமல்ல, பெருமான் சொல்வது என்னென்னா, மண்மனம் எங்குண்டோ வாசி எங்குண்டு, வாசி எங்குண்டோ மண்மனம் அங்குண்டு, மனம் இசுக்கொண்டு வாசி. மனசில் கோபம் வந்தால் வாசி வேகமாக ஓடும். அமைதி இருந்தால், மனசில் அமைதி இருந்தால் சுவாசம் ஒடுங்கும், அப்படியே தன்மையாக இருக்கும். இது உங்களுக்கே தெரியும், பல முறை சொல்லியிருக்கேன். ஆக இந்த மனம் எப்பொழுதும் அருள் நிலையிலேயே இருந்தால் அப்போது இந்த நடுநாடி சுவாசம் ஓடும். நடுநாடி நடுநாடி நடமாடு பதியே, இப்படி நிறைய பெருமான் சொல்வார் அந்த நாமாவளியில். ஆக அந்த நடுநாடி சுவாசம் ஓட வேண்டும், அதுதான் வாசி. அந்த வாசியில் தான் இறைவன் வருவான். வாசியை நடத்தி தருவாண்டி, ஒரு வாசியிலே இங்கு வருவாண்டி என்று பெருமான் சொல்லுகின்ற பொழுது, அந்த இறைச்சுவாசத்தில் தான் வருவான். அதற்கு பெயர் தான் உண்மையான வாசி, பெருமான் குறிப்பிடுகின்ற வாசி. இந்த சுவாசம் நரிதாங்களே, அது இடதுல போனால் என்ன, வலதுல போனால் என்ன, பரிவட்டம் இங்கே சுழலணும். நடுநாடி சுவாசம் மூலாதாரத்திலிருந்து நமக்கு புருவ மத்தி வரை, உச்சந்தலை வரை மேலே ஏறி ஏறி இறங்க வேண்டும். இந்த சுவாசமே நின்று போகும், அது இறுதியான நிலை. அது எத்தனை பேர் அடைந்தார்கள், ஒரு ஜென்மத்தில் அடைந்தார்களா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு இப்படி ஒரு கலை வந்து சித்தர்களால் நமக்கு அருளப்பட்டு இருக்கின்றது, அது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதனுடைய முடிவான நிலைகளை எல்லாம் பெருமான் நமக்கு தொட்டு காட்டுகின்றார். நான் பல பதிவுகளிலேயே நான் சொல்லியிருக்கின்றேன், என்னுடைய வகுப்பிலேயே வெளிப்படையாகவே இதை நான் வாசியோகம் சொல்லி கொடுத்துருக்குறேன். சில எதிர்ப்புகள் வந்தன, ஐயா இதெல்லாம் அரங்கத்தில் சொல்லக்கூடாது, அந்தரத்தில் அறைக்குள்ளே சொல்லணும், நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறீங்க, உங்களுக்கு சித்தர்களினுடைய சாவும் தண்டனை எல்லாம் வரும், இப்படியெல்லாம் சில சித்தர் நெறி அன்பர்கள் சொன்னாங்க. அந்த நேரம் பார்த்து எனக்கு இருதய மாரடைப்பு வந்தது 62வது வயதிலே. பிறகு அது அப்படியே இன்னும் சில சிக்கல்கள்லாம் வரும் என்று மிரட்டினார்கள். அப்புறம் கொஞ்சம் அப்படியே இது நின்று போச்சு. ஆக நிறைய பேர் இன்றைக்கும் சொல்லி தருகின்றார்கள், நமக்கு வந்து அந்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தால் நமக்கு அதுக்குண்டான பக்குவம் மனநிலை வரணும். அதை செய்கின்ற பொழுது சில சித்திகள் வரும், அந்த சித்திகளை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது. இது இறைவனுக்கு தெரியும், முக்காலமும் உணர்ந்தவன் இறைவன். தவறாக இந்த குழந்தை பயன்படுத்தாது என்று தெரிந்தால் இறைவனே ஒரு தூதரை, ஒரு சித்தரை அனுப்பி அதை நமக்கு சொல்லி கொடுப்பான். சரி, இப்படி உணவு வாசி அதை கடந்து மனதிலே வந்து இந்த கரண ஒழுக்கம், நித்திய ஒழுக்கம் நாளும் அவசியம் வேணுங்கய்யா. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் முழுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும். அடுத்தது ஜீவகாருண்ய ஒழுக்கம், அது கணிந்து ஆன்ம நேயத்துக்கு வரணும், ஆன்ம உருக்கத்துக்கு வரணும், அப்போ தான் ஆன்ம லாபமாகிய மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். இதெல்லாம் ஏற்கனவே விவரமாக சொல்லியிருக்கேன். ஒரு பிரம்மாண்டமான விஞ்ஞானமாக வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதை முழுவதும் சொல்லிவிட வேண்டும் என்கின்ற ஒரு பேராசை எனக்கு இருக்குது. கடந்த 30 ஆண்டுகளாக சொல்லி கொண்டு வருகின்றேன், இன்னும் சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளமாக இருக்கின்றன, முடியுமா என்று தெரியவில்லை. ஏன்னா இது ஒரு கடல் மாதிரியான ஒரு சாஸ்திரங்கய்யா. பெருமான் எல்லாத்தையும் கொடுத்துட்டார்,
எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு 50-60 வருஷமாக நிறைய இது சம்மந்தமாக பெருமானுக்கு மட்டும் இல்லை எனக்கும் அதுதான் நோக்கம். கற்றது என்றும் சாகாத கல்வி தான். எதை படித்தாலும் இதில் வந்து சாகாத கல்வியை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்று தான் பார்ப்பேன். பாருங்களேன், இப்போ இதில் பெருமான் என்ன சொல்கிறாரு, மற்ற வேதாகமங்களில் சொல்லப்பட்டு இருப்பது ஏகதேசம்ன்றாரு. ஆனால் சொல்லியிருக்காங்க ஏகதேசமானா ஒரு குறிப்பாக சொல்லியிருக்க. பாருங்களேன், ஒரு உதாரணம் பாருங்களேன், இந்த புத்தகம் டெப்த் சைக்காலஜி அண்டு மாடர்ன் மேன், இதில் யூத மதத்தினருக்கு பழைய ஏற்பாடு தான் வேதம். அவர்கள் முதல் 5 புத்தகங்களை மோசஸுக்கு கடவுள் அவர்களுடைய தீர்க்கதரிசி, மோசஸ் சாமிகளுக்கு தீர்க்கதரிசியாக வந்தவர், அவருக்கு அவர்களுடைய கடவுளாகிய யாவே என்ற கடவுள் 5 புத்தகங்களை கொடுத்தார் என்று சொல்வார்கள். அதனை டோரா என்ற சொல்லால் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த டோரா என்கின்ற நூலுக்கு மித்ராஷ் என்கின்ற ஒரு எக்ஸிஜெசிஸ், ஒரு விளக்கம் உரை அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார் அவருடைய குருமார்கள். அந்த குருமார்கள் ஒரு அவர்களில் ஒருவர் வந்து ஆண்டவரை கேட்குறார், படித்து காட்டணும்னு நினச்சேன் இந்த பக்கம் வருது. சரி, அப்போது ஒரு குருமார் கேட்கின்றார், ஆண்டவரே உங்களுடைய ஆதி ஆகமத்திலே சொன்னீர்கள், நான் ஒளியை படைத்தேன் அது நல்லது என்று கண்டேன். வார்த்தைகள் நீங்கள் நல்லது என்று கண்டேன், உலகை படைத்தேன் அது நல்லது என்று கண்டேன், இப்படியே சொல்லிட்டு வர்றீங்க. சொல்லிட்டு வரும்பொழுது மனிதனை படைத்தேன் என்று சொல்லுகின்றீர்கள், ஆனால் அதை நல்லது என்று கண்டேன் என்று ஏன் நீங்கள் சொல்லவில்லை என்று கேட்கிறார். ரொம்ப நுட்பமாக படிச்சிருக்கார் அந்த மதபோதகர். அதற்கு அவர்களுடைய ஆண்டவர் சொன்ன பதிலை அவர் குறித்து வைத்திருக்கின்றார். அவர் என்ன சொல்கிறார்னா, ஏன் அவ்வாறு செய்யவில்லை என்றால், நான் படைக்கின்ற பொழுதே அவனுக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றேன், தன்னை அவனே பெர்ஃபெக்ட் செய்து கொள்ள வேண்டும், முழுமை செய்து கொள்ள வேண்டும், அந்த பொறுப்பு அவனிடம் இருக்கின்றது. தன்னுடைய உடலை, தன்னுடைய மனதை, தன்னுடைய வாழ்க்கையை அவனே சீர்திருத்தி அமைத்து கொள்ள வேண்டும். ஹி ஹேஸ் டு பெர்ஃபெக்ட் ஹிம்செல்ஃப். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற குறைகளையும் அவனே நீக்க வேண்டும், இந்த கடமையையும் அவனுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன், அதனால தான் நல்லது என்கின்ற பெர்ஃபெக்ஷனை அவனுக்கு நான் கொடுக்கல என்று அந்த ரிஷிக்கு அந்த ஆண்டவர் பதில் சொன்னதாக இங்கே இவர் இந்த நூலாசிரியர் எடுத்து காட்டுகின்றார். அப்போது ஆதியிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த குறிப்பில் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, பைபிளில் இருக்க நீங்கள் படிச்சு பாருங்க, இதை இவர் எடுத்து காட்டுறாரு. இன்னொன்று சொல்கிறார், ஏன் அவ்வாறு செய்கின்றேன் என்றால், டு லிவ் நாட் டு டை. இந்த லிவ் என்பதற்கு இவர் வந்து பல அர்த்தங்கள் சொல்வார். ஒரு பெரிய ஞானியாக வாழ்வது, காலம் கடந்து வாழ்வது, இப்படி எல்லாம் விளக்கம் சொல்வார. வழியே நாட் டு டை ஏன் சொல்கிறார், வாழ வேண்டும் என்றால் சாகாமல் இருப்பது என்று தான் பொருள், நேரடியான பொருள். அதை விட்டுருவாங்க பயம், அது வந்து இம்மார்டாலிட்டியை பற்றி பேசுனா ஒதுக்கிடுவாங்க, மக்கள் வெறுத்துருவாங்க, படிக்க மாட்டாங்கிறதுனால. ஏன் மனிதனை படைத்தார் என்றால், ஏன் இந்த வேதத்தை கொடுத்தார், டோரா என்கின்ற வேதத்தை ஏன் அவர்களுக்கு கொடுத்தார் என்றால், இன் ஆர்டர் டு லீவ், இன் ஆர்டர் ஃபார் மேன் டு லீவ் நாட் டு டை, டு லீவ் நாட் டு டை என்று சொல்வார். நாட் டு டைன்னா சாகாமல் இருக்கிறது இல்லைங்களா, அதில் குறிப்பு இருக்கு. அவர் மோசஸ் சாமி அவர் எங்கேயோ பாலைவனத்தில் அப்படியே போயிட்டாரோ, அவருக்கு வந்து அவர் உடம்புல யாரும் எரிக்கலை, அவர் எங்கேயும் சமாதி இருப்பதாக இல்லை. லைஃப் ஆஃப் மோசஸ் இருக்குது, அப்புறம் பைபிளில் அவங்க சொல்கிறாங்க. ஆக இப்படி ஒரு குறிப்பு இருக்கு. அதே போல் பாருங்கள், இன்னொரு யூதர் மைக்கேல் பெர்க் என்கின்ற ஒரு யூதர், ஒரு இப்போ ரொம்ப சமீபமாக இது ஒரு பெஸ்ட் செல்லர், பிகமிங் லைக் காட் கபாலா அண்ட் அவர் அல்டிமேட் டெஸ்டினி. கபாலா என்பது நம்ம ஊர் சித்தர் நூல்கள் மாதிரி. இப்போது அவங்களுடைய பைபிளுக்கு கதை இருக்கும், அது வெளிப்படையாக மக்கள் படித்து கொள்ளலாம், ஆனால் உள் அர்த்தம் தெரியாது, உள் அர்த்தம் அந்தராத்மா தெரியாது. ஆக இந்த உள் அர்த்தம் என்கின்ற சித்தர் நெறியை சொல்லுவதுதான் இந்த கபாலா என்கின்ற ஒரு முறை.
ஒரு சிஸ்டம் அவங்க வச்சிட்டு இருக்காங்க. இதில் ஜோஹர்ன்ற ஒரு பெரிய நூல் இருக்கு, அப்புறம் ஸ்பிளெண்டர் கிரியேஷன் பற்றிய ஸ்பிளெண்டர்ன்ற ஒரு புத்தகம் இருக்குது, கீ ஆஃப் ஸ்பிளெண்டர்ன்று. இப்படி இது ஒரு பெரிய சப்ஜெக்டுங்கய்யா. நான் கூட இதை சிங்கப்பூரில் பார்த்தேன், 5 தொகுதிகள் 10,000 ரூபாய் சொன்னான். வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், என் பையன் கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்பா நீ வா, நீ உனக்கு இந்த புஸ்தக பைத்தியம் கூடாது, நீ வா, நான் இணையதளத்தில் இலவசமாக உனக்கு எடுத்து தர்றேன் என்று என் மகன் அழைத்து கொண்டு வந்து விட்டான். இதில் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதில் இவர் பெரிய குரு இந்த மைக்கேல் பெர்கென்கின்ற ஆசிரியர், பிகமிங் லைக் காட்னா ஏன் மனிதனை ஏன் கடவுள் தன்னுடைய வடிவத்தில் படைத்தார் என்றால், அவனும் தன்னை போல் ஒழுக்கத்தில் ஞானத்தில் முக்கியமாக அன்பில் முழுமையாக வேண்டும் என்பதற்காக தான் பிகமிங் லைக் காட் என்று அவர் இங்கே சொல்கிறார். இது என்னங்க, நம்ம பெருமான் சொல்கிறது தானே, கடவுள் தன்மை அறிந்து அமயமாதல். கடவுள் தன்மை என்பது என்ன? அப்சல்யூட் கம்பேஷன், அருள்நிலை தானே. அந்த அருள் நிலையை ஜீவகாருண்யம் செய்து, ஜீவகாருண்யம் கணிந்து, எல்லா உயிர்களும் நானே என்கின்ற பொதுவான ஒரு மனப்பான்மையை ஏற்று உடனடியாக உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் எல்லா யோகங்களுக்கும் தலையாய யோகம் என்று பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் சொல்கிறார் இல்லைங்களா. அதுதாங்களே, அருள் வந்துட்டால் கடவுள் நிலை தானே இல்லையா, மீதியெல்லாம் அப்புறம். அவருடைய ஆற்றல்கள், அவருடைய அறிவு, அவருடைய குணங்கள், அதெல்லாம் அப்புறம். முதல்ல அருள்நிலைக்கு நீ வந்தாயா, இவ்வளோதான். இப்படி வெளிப்படையாக பெருமான் எல்லாவற்றையும் சொல்லுகின்றார். இந்த மனிதர் என்ன சொல்வார்னா, இப்படியே சொல்லிட்டு போகிறார். இதனுடைய விளக்கத்தை பிகமிங் லைக் காட், அவ்வளோதான். இதுக்கு வழி என்ன? அது அவங்க பக்தி, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் 3,500 ஆண்டுகளுக்கு முன்னால் வெறும் பக்தி, கடவுளை கும்பிடுப்பா அவர் பார்த்துக்குவார், இவ்வளோதான். பெருமான் சொல்லுகின்ற சொல்வதைப் போல இன்றைய காலத்துக்கு ஏற்றவாறு ஒரு விஞ்ஞானமாக சயின்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி, சயின்ஸ் ஆஃப் டிவினிட்டி, இதெல்லாம் யாருமே கொடுக்கல. இது ஸ்ரீ அன்னை சொல்வார், இன்னும் 300 ஆண்டுகளுக்கு பிறகு சூப்பர்மேன் வருவான், அதற்கு பிறகு காட்மேன் வருவான் என்றெல்லாம் சொல்வார். பாருங்கள், த ஃபியூச்சர் ஆஃப் ஃபியூச்சர் எவல்யூஷன் ஆஃப் மேன், தி டிவைன் லைஃப் அப்பான் எர்த். இது வந்து மகான் அரவிந்தர்னுடைய வார்த்தைகளையும் அன்னையனுடைய வார்த்தைகளையும் தொகுத்து ஒரு பிரெஞ்சுகார், பிபி செயின்ட் ஹிலர் என்று ஒரு நூல் பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் போட்டிருக்காங்க. இவங்களும் சொல்கிறாங்க, இவங்க வந்து அவங்களுடைய யோக முறையிலேயே அடைஞ்சிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் அங்கே புலால் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. ஜீவகாரம் இல்லாமல் அந்த இடத்துக்கு போகவே முடியாது என்பது வள்ளல் பெருமானுடைய கொள்கை. அவர்கள் சொல்லுகின்ற யோகம் எல்லாம் ரொம்ப சிறந்தது தான். என்ன அந்த புலால விட்டுட்டாங்கன்னா இன்னும் எளிமையாக இது காரியம் கைகூடும். அதே போல் பாருங்கள், ப்ரொல்யூட் டு தி நியூ மேன், புதிதாக ஒரு மனிதன் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கின்றான். இப்படி நூற்றுக்கணக்கான நூல்கள் ஆராய்ச்சியாளர்களால், அறிஞர்களால், விஞ்ஞானிகளால் எழுதப்பட்டிருக்கின்றன. நிறைய வண்டியே கிடைக்குது, நீங்கள் இணையதளத்துக்கு போனீங்கன்னா பார்க்கலாம்.